பார்த்தவுடன் அங்கீகரிக்கப்படக்கூடியவராகவும் முற்றிலும் குறிப்பிடத்தக்கவராகவும் விளங்கினார் இயற்பியலாளர் ஸ்டீவன் ஹாக்கிங் உயர் தொழில்நுட்ப சக்கர நாற்காலியில் பிறரின் ஆதரவின்றி இந்த உலகம் மீதான நமது பார்வையை மாற்றிக் காண்பித்தவர் இந்த தொலைநோக்கு விஞ்ஞானி மாணவர் பருவத்தில் இயங்கு நரம்பியல் குறைபாடு நோயின் அறிகுறி இவருக்கு தோன்றியது மெல்ல மெல்ல அது அவரின் உடலின் செயல்பாட்டை முடக்கியது வாய்ஸ் சிந்தசைசர் எனப்படும் கணினிமயமாக்கப்பட்ட குரல் ஒளி இணைப்பாக்க சாதனத்தை தனது கையால் கட்டுப்படுத்துவதன் மூலம் அவரால் வெளியுலகை தொடர்பு கொள்ள முடிந்தது நான் வாழ்வதற்கு இரண்டு வருடங்களே இருக்கும் என முன்பே என்னிடம் தெரிவிக்கப்படவில்லை எனது உடல் நலன் சரியாக உள்ளதா என்பது பற்றி மருத்துவர்கள் சிந்திக்கவில்லை என்பதை என்னால் அறிய முடிந்தது இவரது எ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் வெளியான பிறகே இவரது புகழ் பரவியது பத்து மில்லியன் பிரதிகளுக்கும் மேலாக அவை விற்பனையாகின பலரும் அதை வாங்கினார்கள் வெகு சிலரே உண்மையில் அதை படித்திருப்பார்கள் கருந்துளைகள் பெருவெடிப்பு கோட்பாடு போன்ற இவரது கண்டுபிடிப்புகளை நிபுணர்கள் அல்லாதவர்கள் எளிதில் அறிந்து கொள்வது கடினம் ஆனால் தமது நிபுணத்துவம் வாய்ந்த தொடர்பு முறைகளைக் கொண்டு அவற்றை உலகுக்கு காண்பித்தார் ஹாக்கிங் தமது சொற்பொழிவு நேர்காணல்கள் மூலம் அசாதாரண பிரபலமாக திகழ்ந்தார் இவரது தனிப்பட்ட வாழ்வு சிக்கலானதாக அமைந்தது முதல் மனைவி ஜேன் மூலம் இவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வரை அவரை ஜேன் கவனித்துக் கொண்டார் பிறகு அவரை பிரிந்து தன்னை பராமரித்த செவிலியர் எலைனை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் தங்களின் தந்தையை உடல் ரீதியாக எலைன் துன்புறுத்துவதாக ஹாக்கிங்கின் பிள்ளைகள் காவல்துறையில் புகார் தெரிவித்தனர் காலப்போக்கில் ஹாக்கிங் எலைன் தம்பதி விவாகரத்து பெற்று பிரிந்தது கடைசியில் அகச்சிவப்பு கதிரியக்க சட்டத்தை தனது முகப்பகுதி தசையால் அசைப்பதன் மூலம் எழும் ஒளி மூலம் மட்டுமே அவரால் பேச முடிந்தது இயங்கு நரம்பியல் குறைபாடு நோய் பற்றி சாதகமாக தெரிவிக்க என்னிடம் ஏதும் இல்லை ஆனால் என்னை நினைத்து அனுதாபம் கொள்ளாமல் இயன்றதை செய்து காட்ட வேண்டும் என்பதை அது எனக்கு தந்தது முன்பிருந்த நிலையை விட தற்போது நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஹாக்கிங் கதாபாத்திரத்தில் எடி ரெட்மேன் நடித்திருந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வாழும் காலத்திலேயே ஹாக்கிங்கிற்கு சிலையை எழுப்பி கௌரவித்தார்கள் பூமி பற்றிய நமது புரிதலை மாற்ற மேலதிக கண்டுபிடிப்புகளை வழங்கிய ஸ்டீவன் ஹாக்கிங் தன் வாழ்வில் கண்ட தனிப்பட்ட சவால்களையும் முறியடித்து வெற்றியாளராகவே கடைசி வரை திகழ்ந்தார்